ராமகிருஷ்ணஹரி ராமகிருஷ்ணஹரி இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் மகாராஷ்டிர ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி அவர்களே மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அவர்களே மந்திரி சபையின் எனது சகா நிதின் கட்கரி அவர்களே என்னுடைய சகாக்கள் நாராயண் ராணே அவர்களே ராவ் சாஹேப் தான்பே அவர்களே ராம்தாஸ் அத்தாவலே அவர்களே கபில் பாட்டீல் அவர்களே டாக்டர் பகவத் கரார் அவர்களே டாக்டர் பாரதி பவார் அவர்களே ஜெனரல் வி கே சிங் அவர்களே மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் அவர்களே மகாராஷ்டிர சட்டசபையின் எதிர்கட்சி தலைவரும் எனது நண்பருமான திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களே மகாராஷ்டிர சட்டமன்ற தலைவர் ராம் நாயக் அவர்களே மகாராஷ்டிர அரசின் மரியாதைக்குரிய அமைச்சர்களே என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்களே மகாராஷ்டிர சட்டமன்ற உறுப்பினர்களே அனைத்து மக்கள் பிரதிநிதிகளே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக வந்துள்ள மதிப்பிற்குரிய மகான்களே மற்றும் பக்தர்களே இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஈஸ்வரனின் அருளால் எனக்கு கேதார்நாத் ஆதிசங்கரின் புதுப்பிக்கப்பட்ட சமாதிக்கான சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது இன்று பகவான் விட்டல் தனது நிலையான இருப்பிடமான பண்டர்பூரில் என்னை உங்களுடன் இணைத்துள்ளார் இதைவிட மகிழ்ச்சி தரக்கூடிய இறைவன் ஈஸ்வரனின் அருள் நிறைந்த பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும் ஆதிசங்கரர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் மகாயோக பீதா டேட் பீமரத்யம் வரம் புண்டரிக்காய தாதும் முனிந்திராய் சமாகத்திய திஷ்டந்தம் கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் இதன் பொருள் என்னவென்றால் சங்கராச்சாரியார் சொன்னதாவது பண்டர்பூரின் இந்த மகாயோக பூமியில் விட்டல் பகவான் பேரின்பத்தின் உருவாக இருக்கிறார் அதனால் பண்டர்பூர் ஆனந்தத்தின் நேரடி வடிவமாக இருக்கிறது இன்று அதில் சேவையின் மகிழ்ச்சியும் சேர்ந்திருக்கிறது आणि संत तुकाबार पालखी मार्गाचे आज उद्घाटन होत आहे वारकऱ्यांना अधिक सुविधा तर मिळणारच आहेत पण आपण जसे म्हणतो की रस्ते ही विकासाचे द्वार असते तसे पंढरीकडे जाणारे हे मार्ग बागवत धर्माची पताका आंती ऊंच फड़मिनारे महामार्ग सर्तिल पवित्र मार्गा कड़े निर्णायिते महाद्वार ठरेल नंबर गले इंद्र यिंग श्री संध्यानेश्वर महाराज पालकी मार्ग मट्रम सांत तुकारा, तुकारा महाराज पालकी मार्ग அடிக்கல் நாட்டப்பட்டது ஸ்ரீ சந்த் தியானேஸ்வர் மகாராஜ் பால்கி மார்க்கின் கட்டுமானத்தை இங்கே காணொலியிலும் பார்த்திருப்பீர்கள் நிதின்ஜியின் பேச்சிலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இது ஐந்து கட்டங்களாக செயல்படும் மற்றும் சந்த் துக்காராம் மகராஜ் பால்கி மார்க்கின் கட்டுமானம் மூன்று கட்டங்களில் முடிக்கப்படும் இந்த கட்டங்கள் அனைத்திலும் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மேல் நீளமுள்ள நெடுஞ்சாலைகள் கட்டப்படும் இதற்காக ரூபாய் பதினோராயிரம் கோடிக்கு மேல் செலவிடப்படும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நெடுஞ்சாலைகளின் இருபுறமும் பால்கி யாத்ராவிற்கான பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்காகவும் சிறப்பு வழிகள் உருவாக்கப்படும் இதனை அடுத்து இன்று பண்டர்பூரை இணைக்கும் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலையும் திறந்து வைக்கப்பட்டது மக்களுக்காக அது அர்ப்பணிக்கப்பட்டது இவற்றின் கட்டுமானத்திற்காக ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது சத்தாரா கோலாப்பூர் தாங்லி பீஜாப்பூர் மரத்தாவாட் பகுதி வடக்கு மகாராஷ்டிரா பகுதி இந்த அனைத்து இடங்களிலிருந்தும் பண்டர்பூருக்கு வரும் பக்தர்களுக்கு இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் பெரிதும் உதவியாக இருக்கும் ஒரு வகையில் இந்த நெடுஞ்சாலைகள் இறைவன் விட்டலின் பக்தர்களுக்கு சேவை செய்வதோடு இந்த முழு அறம் நிறைந்த பகுதியின் வளர்ச்சிக்கும் ஒரு ஊடகமாக மாறும் குறிப்பாக இதன் மூலம் தென் இந்தியாவிற்கான இணைப்பு மிக சிறப்பாக இருக்கும் இதன் மூலம் அதிக பக்தர்கள் இங்கு எளிதாக வந்து செல்வதுடன் இப்பகுதியின் வளர்ச்சி தொடர்பான மற்ற நடவடிக்கைகளும் விரைவுபடுத்தப்படும் இந்த நற்பணிகள் அனைத்திலும் தொடர்புடைய ஒவ்வொரு நபரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த முயற்சிகள் நமக்கு ஆன்மீக திருப்தியை அளிக்கின்றன வாழ்க்கையின் அர்த்தத்தை நமக்கு உணர்த்துகின்றன நான் விட்டல் பெருமானின் அனைத்து பக்தர்களுக்கும் இந்த பகுதியுடன் தொடர்புடைய அனைத்து மக்களுக்கும் பண்டர்பூர் மண்டலத்தின் இந்த வளர்ச்சி பிரச்சாரத்திற்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்

கடந்த காலத்தில் நம் இந்தியா மீது எத்தனையோ தாக்குதல்கள் நடந்துள்ளன பல நூறு ஆண்டு கால அடிமை இந்த நாடு சிக்கியது இயற்கை சீற்றங்கள் வந்தன சவால்கள் வந்தன கஷ்டங்கள் வந்தன ஆனால் விட்டல் தேவ் மீதான நமது நம்பிக்கை தடையின்றி தொடர்ந்து இன்றும் கூட இந்த யாத்திரை உலகின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய வெகுஜன பயணமாக மக்கள் இயக்கமாக பார்க்கப்படுகிறது ஆஷாத் ஏகாதசி அன்று பண்டர்பூர் யாத்திரையின் பறவை காட்சியை யாரால் மறக்க முடியும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர் எங்கும் ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி புண்டலிக் வார்த்தே ஹரி விட்டல் ஞானப துகாராம் என்ற கோஷங்கள் ஒலிக்கின்றன முழு இருபத்தி ஓரு நாட்களும் ஒரு தனித்துவமான ஒழுக்கம் ஒரு அசாதாரண கட்டுப்பாடு காணப்படுகிறது இந்த பயணங்கள் வெவ்வேறு பால்கி வழித்தடங்களில் இயங்குகின்றன ஆனால் அனைத்தும் ஒரே இலக்கை கொண்டுள்ளன இது இந்தியாவின் நித்திய கல்வியின் அடையாளமாகும் இது நமது நம்பிக்கையை பிணைக்காது அதற்கு விடுதலை அளிக்கும் இது நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் பாதைகள் வேறுபட்டு இருக்கலாம் முறைகள் மற்றும் யோசனைகள் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் நமது இலக்கு ஒன்றுதான் என்பதை இறுதியில் அனைத்து பிரிவுகளும் பாகவத் பிரிவுதான் அதனால் தான் மிகவும் நம்பிக்கையுடன் நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி நண்பர்களே சந்த் துக்காராம் மகாராஜி நமக்கு ஒரு மந்திரம் கொடுத்துள்ளார் அது என்னவென்றால் விஷ்ணுமை ஜக் வைஷ்ணவா சதர்ம் வேதா பேத் பிரம்மங்கள் ஜகாஜி துமி பக்த் பகவத் பக்தே சத்ய கராசானேஸ்வர் பூஷ்ணாசே அதாவது உலகில் உள்ள அனைத்தும் விஷ்ணுமே எனவே உயிரினங்களை வேறுபடுத்துவது பாகுபாடு காட்டுவதும் தவறானது ஒருவருக்கொருவர் பொறாமை வேண்டாம் வெறுப்பு வேண்டாம் அனைவரையும் சமமாக நடத்துங்கள் இதுதான் உண்மையான மதம் அதனால்தான் திண்டியில் ஜாதி பாகுபாடு இல்லை எந்த வேறுபாடும் இல்லை ஒவ்வொரு வார்க்கரியும் சமம் ஒவ்வொரு வார்க்கரியும் ஒவ்வொருவருக்கொருவர் குருபாவ் குரு பகிர் அனைவரும் ஒரே விட்டலின் பிள்ளைகள் எனவே அனைவருக்கும் ஒரே ஜாதி ஒரே கோத்திரம் அதுதான் விட்டல் கோத்திரம் பகவான் விட்டல் பிரபுவின் நீதிமன்றம் அனைவருக்கும் சமமாக திறக்கப்பட்டுள்ளது நான் அனைவருடன் அனைவரின் வளர்ச்சி அனைவரின் நம்பிக்கை என்று சொல்லும் போது அதற்கு இந்த மாபெரும் பாரம்பரியத்தின் உத்வேகம் உள்ள இதுவே அந்த உணர்வு இந்த உணர்வு நம்மை நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ தூண்டுகிறது அனைவரையும் உடன் அழைத்து சென்று அனைவரின் வளர்ச்சியை உருவாக்க நம்மை அது தூண்டுகிறது நண்பர்களே பண்டர்பூரின் ஒளி பண்டர்பூரின் உணர்வு மற்றும் பண்டர்பூரின் வெளிப்பாடு அனைத்தும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை பண்டர்பூர் ஒரு தாய் வீடு போன்றது ஆனால் என்னை பொறுத்தவரை பண்டர்பூருடன் பண்டர்பூர் ஒரு தாய் வீடு போன்றது ஆனால் என்னை பொறுத்தவரை வேறு இரண்டு சிறப்பு உறவுகள் உள்ளன நான் மகான்களுக்கு முன்னால் சொல்ல விரும்புகின்றேன் எனக்கு ஒரு சிறப்பு உறவு உள்ளது என்று எனது முதல் உறவு குஜராத் தோரகாவுடன் பகவான் இங்கு வந்து விட்டல் வடிவில் அமர்ந்திருக்கிறார் எனது இரண்டாவது உறவு காசியுடன் நான் காசியை சேர்ந்தவன் இந்த பண்டர்பூர் எங்களின் தக்ஷின் காசி எனவே பண்டர்பூருக்கு செய்யும் சேவை எனக்கு ஸ்ரீ நாராயண் ஹரியின் சேவையாகும் இந்த பூமியில்தான் இன்றும் பக்தர்களின் பொருட்டு இறைவன் தோன்றுகிறார் இந்த பூமியில்தான் சந்த் தேவ்ஜி மகாராஜ் கூறினார் பண்டர்பூரானது உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பில் இருந்தே இருக்கிறது என்று ஏனென்றால் பண்டர்பூர் உடல் ரீதியாக மட்டுமல்ல உணர்வு ரீதியாகவும் நம் மனதில் வாழ்கிறது இந்த மன்தான் சந்த் ஞானேஸ்வர் சந்த் நாம்தேவ் சாந்த் துகாராம் சந்த் ஏக்நாத் போன்ற பல மகான்களை யுகத்துறவிகளாக உருவாக்கியது இந்த இந்த நிலம் இந்தியாவிற்கு ஒரு புதிய ஆற்றலை அளித்து இந்தியாவை மீண்டும் அது வாழ வைத்தது இந்திய மண்ணின் சிறப்பு காலத்துக்கு காலம் பல்வேறு பகுதிகளில் மாண்புமிகு மனிதர்கள் அவதாரம் எடுத்து நாட்டிற்கு வழிகாட்டினார்கள் நீங்களே பாருங்கள் தெற்கில் மத்வாச்சாரியார் நிம்பர்காச்சாரியார் வல்லபாச்சாரியார் ராமானுஜாச்சாரியார் மேற்கில் நரசிமேதா மீராபாய் தீரோ பகத் போஜா பகத் பிரீத்தம் வடக்கில் ராமானந்தா கபீர்தாஸ் கோஸ்வாமி துளசிதாஸ் சூர்தாஸ் குருநானக் தேவ் சாந்த் ரைதாஸ் கிழக்கில் சைத்தன்ய மகா பிரபு சங்கர்தேவ் போன்ற பல முனிவர்களின் எண்ணங்கள் நாட்டை வளப்படுத்தியது தேசத்தை நினைவு கூறும் வகையில் வெவ்வேறு இடங்கள் வெவ்வேறு காலகட்டங்கள் ஆனால் ஒரே நோக்கம் ஒவ்வொருவரும் இந்திய மக்களிடையே ஒரு புதிய உணர்வை தூண்டியிருக்கிறார்கள் முழு இந்தியாவையும் பக்தியின் சக்தியை உணர வைத்திருக்கிறார்கள் இந்த முறையில் இதே அர்த்தத்தில் இதை பார்க்கிறேன் மதுராவின் கிருஷ்ணன் குஜராத்தில் தோரகாதீஷனாகவும் உடுப்பியில் பாலகிருஷ்ணனாகவும் பண்டர்பூரில் விட்டலனாகவும் மாறுவதையும் நாம் காண்கிறோம் இதே இறைவன் விட்டல் தென்னிந்தியாவில் கனகதாஸ் புரந்தரதாஸ் போன்ற துறவி கவிஞர்கள் மூலம் வெகு ஜனங்களுடன் தொடர்புடையவரானார் மேலும் கவிஞர் லீலா ஷூக்கிங் கவிதைகள் மூலம் கேரளாவிலும் தோன்றுகிறார் இதுதான் பக்தி அதன் சக்தி இணைக்கும் இந்த சக்தி இதுதான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற மாபெரும் தத்துவம் நண்பர்களே வார்க்கரி இயக்கத்தில் ஒரு சிறப்பம்சம் இருந்திருக்கிறது அதுதான் ஆண்களுக்கு இணையாக செல்லும் நமது சகோதரிகள் நாட்டின் தாய் சக்தி நாட்டின் பெண் சக்தி பண்டரிக்கு வாய்ப்பின் சமத்துவத்தை குறிக்கிறது வார்க்கரி இயக்கத்தின் முழக்கம் சமூக நல்லிணக்கத்தின் பிரகடனமாகும் மேலும் இந்த நல்லிணக்கத்தில் ஆண் பெண் சமத்துவம் பொதிந்துள்ளது பல வர்க்காரிகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் கூட ஒருவரை ஒருவர் மௌலி என்ற பெயரால் அழைக்கிறார்கள் விட்டல் மற்றும் புனித ஞானேஸ்வரின் வடிவத்தில் ஒருவரை ஒருவர் காண்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் மௌலி என்றால் அம்மா என்பது அதாவது தாய் சக்தியின் பெருமையும் கூட அதுவே நண்பர்களே மகாராஷ்டிராவின் நிலத்தில் மகாத்மா பூலே வீர் சவர்கர் போன்ற பல தலைவர்கள் தங்கள் பணியை வெற்றி பாதை வரை எட்ட முடிந்தது அந்த பயணத்தில் வார்கரி இயக்கம் உருவாக்கிய நிலம் நிறைய பங்களித்திருக்கிறது வார்கரி இயக்கத்தில் இல்லாதவர் யார் சந்த் சாவதா மகராஜ் சந்த் சோகா சாந்த் நாம்தேவ் சாந்த் கோரோவா செஞ்சி மகராஜ் சந்த் நர்ஹரி மஹராஜ் சந்த் கன்ஹோ பாத்ரா என சமுதாயத்தின் ஒவ்வொரு சமூகமும் வாக்கர இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தது நண்பர்களே பண்டர்பூர் மனிதகுலத்திற்கு பக்தி மற்றும் தேச பக்தியின் பாதையை மட்டும் காட்டவில்லை ஆனால் பக்தியின் சக்தியை மனித குலத்திற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது இங்கு மக்கள் பெரும்பாலும் கடவுளிடம் எதையும் கேட்க வருவதில்லை இங்கு விட்டல் பெருமானின் தரிசனமும் தன்னலமற்ற பக்தியுமே அவர்களது வாழ்க்கையின் குறிக்கோளாக உள்ளது இறைவனே இங்கு பக்தர்களின் ஆணைப்படி காலம் காலமாக இடுப்பில் கைவித்து நிற்கிறார் பக்தரான புண்டலிக் தனது பெற்றோரிடம் கடவுளை கண்டார் நர் சேவா நாராயண் சேவா என்று கருதினார் இன்று வரை அதே லட்சியத்துடன் நம் சமூகம் வாழ்ந்து வருகிறது சேவா திண்டி மூலம் ஜீவராசிகளின் சேவையை ஒரு சாதனமாக எண்ணி செயல்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு வாக்கரியும் எந்த தன்னலமற்ற பக்தியுடன் பக்தி தொண்டை செய்கிறார்களோ அதே உணர்வோடு தன்னலமற்ற சேவையையும் செய்கிறார்கள் அமிர்த தான் அன்னதானம் மூலம் ஏழைகளுக்கு சேவை செய்யும் திட்டங்கள் இங்கு தொடர்கின்றன கல்வி மற்றும் சுகாதாரத் துறையில் உங்கள் சேவை சமூகத்தின் சக்திக்கு தனித்துவமான எடுத்துக்காட்டு நம் நாட்டில் நம்பிக்கை மற்றும் பக்தி எவ்வாறு தேச சேவை மற்றும் தேச பக்தியுடன் தொடர்புடையது என்பதற்கு சேவா திண்டி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கிராமத்தின் எழுச்சி கிராமத்தின் முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு சேவா திண்டி ஒரு சிறந்த ஊடகமாக மாறி வருகிறது நாடு என்று கிராமத்தின் வளர்ச்சிக்காக என்னென்ன தீர்மானங்களை எடுத்து முன்னேறினாலும் நமது வாற்கரி சகோதர சகோதரிகள் அதற்கு பெரும் பலமாக உள்ளனர் நாடு தூய்மை இந்தியா இயக்கத்தை தொடங்கியது எனவே இன்று விட்டோபாவின் பக்தர்கள் நிர்மல் வாரி பிரசாரத்தின் மூலம் அதை வேகப்படுத்துகிறார்கள் அது பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ பிரச்சாரமாக இருந்தாலும் நீர் பாதுகாப்பிற்கான நமது முயற்சிகளாக இருந்தாலும் நமது ஆன்மீக உணர்வு நமது தேசிய தீர்மானங்களுக்கு ஆற்றலை அளிக்கிறது இன்று நான் எனது வார்க்கரி சகோதர சகோதரிகளுடன் பேசும் நான் உங்களிடம் மூன்று விஷயங்களை ஆசீர்வாதமாக கேட்க விரும்புகிறேன் நான் கேட்க வேண்டுமா கையை உயர்த்தி சொல்லுங்கள் நான் கேட்கவா தருவீர்களா பாருங்கள் எந்த விதத்தில் நீங்கள் எல்லோரும் ஒரு கையை உயர்த்தினார்களோ ஒரு விதத்தில் எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறீர்கள் உங்களுக்கு எப்போதும் என்னிடம் நட்பு இருந்திருக்கிறது என்னால் என்னையே தடுக்க இயலவில்லை எனக்கு நீங்கள் தர வேண்டிய முதல் ஆசி ஸ்ரீத ஞானேஸ்வர் மஹராஜ் பால்கி மார்க்கம் கட்டப்படும் மகராஜ் பால்கி மார்க்கின் கரையில் அமைய உள்ள சிறப்பு நடைபாதையின் இருபுறமும் சில மீட்டர் இடைவெளியில் நிழல் தரும் மரங்கள் நடப்பட வேண்டும் நீங்கள் செய்வீர்கள் தானே என்னுடைய அனைவரின் முயற்சி மந்திரம் இதுதான் இந்த சாலைகள் தயாராகும் நேரத்தில் இந்த மரங்களும் மிகவும் பெரியதாக வளர்ந்து நடைபாதை முழுவதும் நிழல் பிரதேசமாக மாறிவிடும் இந்த பால்கி சாலைகளில் உள்ள பல கிராமங்கள் இந்த வெகுஜன இயக்கத்தை வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு கிராமமும் அதன் பகுதி வழியாக செல்லும் பால்கி சாலையின் பொறுப்பை ஏற்று அங்கு மரங்களை நட்டால் இந்த பணி விரைவில் முடிந்துவிடும் நண்பர்களே எனக்கு உங்களது இரண்டாவது ஆசிர்வாதம் தேவை நான் விரும்பும் இரண்டாவது ஆசிர்வாதம் என்னவென்றால் இந்த நடைபாதையில் ஒவ்வொரு சில தூரங்களில் குடிநீர் அதுவும் சுத்தமான குடிநீருக்கான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் இந்த பாதைகளில் பல குடிநீர் கோப்பைகள் வைக்கப்பட வேண்டும் விட்டல் பெருமானின் பக்தியில் மூழ்கிய பக்தர்கள் பண்டர்பூர் நோக்கி செல்லும் பொழுது இருபத்தி ஓரு நாட்களுக்கு அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குடிநீர் கோப்பைகள் பெரிதும் பயன்படும் மூன்றாவது ஆசிர்வாதத்தை நான் இன்று உங்களிடம் கேட்டு பெற வேண்டும் நீங்கள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள் நான் விரும்பும் மூன்றாவது வரம் பண்டர்பூருக்கானது நான் எதிர்காலத்தில் பண்டர்பூரை இந்தியாவின் மிகவும் தூய்மையான புனித யாத்திரை தலமாக பார்க்க விரும்புகின்றேன் இந்தியாவில் எப்போது பார்த்தாலும் எது மிகவும் தூய்மையான புனித தலமாக விளங்கும் என்றால் முதலில் எனது விட்டோபா எனது விட்டலின் நிலம் எனது பண்டர்பூராக இருக்க வேண்டும் இதை நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன் இந்த பணியும் பொதுமக்களின் தான் சாத்தியமாகும் எப்போது உள்ளூர் மக்கள் தூய்மை இயக்கத்தின் தலைமையை அவர்களின் கட்டளையின் கீழ் எடுத்துக் கொள்கிறார்களோ அப்போதுதான் இந்த கனவை நம்மால் நனவாக்க முடியும் நான் எப்போதும் பரிந்துரைக்கும் அனைவரின் முயற்சி என்ற எண்ணம் இப்படிதான் வெளிப்படுத்தப்படும் நண்பர்களே நாம் பண்டர்பூர் போன்ற தீர்த்த தளங்களின் வளர்ச்சியை மேற்கொள்ளும் பொழுது அது கலாச்சார முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல முழு பகுதியின் வளர்ச்சிக்கும் உத்வேகம் அளிக்கிறது இங்கு விரிவுபடுத்தப்படும் சாலைகளால் அங்கீகரிக்கப்படும் புதிய நெடுஞ்சாலைகளால் மத சுற்றுலா வளரும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் சேவை பிரச்சாரங்களும் உயிர் பெறும் நம் அனைவரும் போற்றக்கூடிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் எண்ணினார் நெடுஞ்சாலைகள் எங்கு சென்றடைகின்றனவோ சாலைகள் எங்கு சென்றடைகின்றனவோ அங்கு வளர்ச்சியின் புதிய நீரோடை பாய தொடங்கும் என்று இந்த சிந்தனையுடன் அவர் தங்க நாற்கர சாலையை தொடங்கினார் நாட்டின் கிராமங்களை சாலைகளுடன் இணைக்கும் பிரச்சாரத்தை தொடங்கினார் இன்று அதே லட்சியத்தில் நாட்டில் நவீன உள்கட்டமைப்புக்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன நாட்டில் சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஆரோக்கிய மையங்கள் திறக்கப்படுகின்றன புதிய மருத்துவ கல்லூரிகள் திறக்கப்படுகின்றன டிஜிட்டல் முறை அதிகரிக்கப்படுகிறது நாட்டில் புதிய நெடுஞ்சாலைகள் நீர் வழிகள் புதிய ரயில் பாதைகள் மெட்ரோ ரயில்கள் நவீன ரயில் நிலையங்கள் புதிய விமான நிலையங்கள் விமான பாதைகள் என பரந்த வலை அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திற்கும் கண்ணாடி ஒளி வலை அமைப்பை எடுத்துச் செல்லும் பணியும் துரிதகதியில் நடைபெற்று வருகிறது இந்த திட்டங்கள் அனைத்தையும் மேலும் விரைவுபடுத்தும் வகையில் ஒருங்கிணைப்பை கொண்டு வர பிரதமரின் கதி சக்தி தேசிய மாஸ்டர் பிளான் தொடங்கப்பட்டுள்ளது இன்று நாடு நூறு சதவிகித கவரேஜ் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் முன்னேறி வருகிறது ஒவ்வொரு ஏழைக்கும் முழுமையான வீடு ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மின்சார இணைப்பு ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாயிலிருந்து தண்ணீர் நமது தாய்மார்கள் சகோதரிகளுக்கு எரிவாயு இணைப்பு இந்த கனவுகள் இன்று நனவாகி வருகின்றன சமுதாயத்தின் ஏழைகள் தாழ்த்தப்பட்டோர் தலித் நடுதர வர்க்கத்தினர் ஆகியோர் இவற்றால் அதிகபட்ச பலன்களை அடைகின்றனர் நண்பர்களே நமது பெரும்பாலான வார்க்கரி இயக்கத்தினர் குருபாவில் விவசாய குடும்பங்களில் இருந்து வந்தவர்கள் கிராமத்தில் உள்ள ஏழைகளுக்கான நாட்டின் முயற்சிகள் சாதாரண மனிதர்களின் வாழ்க்கை எப்படி மாற்றுகிறது என்பதை நீங்கள் அனைவரும் பார்க்கிறீர்கள் நமது கிராமத்து ஏழை விவசாயி நிலத்தோடு இணைந்த உணவு கொடையாளர் என போற்றப்படுகிறார் அவர் கிராமப்புற பொருளாதாரத்தின் தேரோட்டியாகவும் இருக்கிறார் மேலும் சமூகத்தின் கலாச்சாரம் தேசத்தின் ஒற்றுமைக்கும் தலைமை தாங்குகிறார் இந்தியாவின் கலாச்சாரம் இந்தியாவின் லட்சியங்கள் பல நூற்றாண்டுகளாக இங்கு மண்ணின் மகன்களால் உயிர்ப்புடன் வைக்கப்பட்டுள்ளன ஒரு உண்மையான உணவு கொடையாளி சமூகத்தை இணைக்கிறார் சமூகத்தை வாழ வைக்கிறார் சமூகத்திற்காக வாழ்கிறார் உங்களிடமிருந்தே சமுதாயத்தின் முன்னேற்றம் அமைகிறது உங்கள் முன்னேற்றத்தில் சமூகத்தின் முன்னேற்றம் உள்ளது எனவே காலத்தில் நாட்டின் தீர்மானங்களில் நமது உணவு கொடையாளர்கள் நமது முன்னேற்றத்திற்கு பெரிய அடிப்படையாக இருக்கிறார்கள் இந்த உணர்வுடன் நாடு இப்பொழுது முன்னேறி வருகிறது நண்பர்களே சா ஞானேஸ்வர்ஜி மகாராஜ் நம் அனைவருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி சான் ஞானேஸ்வர் மகாராஜ் அவர்கள் கூறினார் துரிதாஞ்சே திமிர் ஜாப்போ துரிதான்ஜே திமிர் ஜாபோ விஸ்வ சதர்ம சூரிய பாபோ ஜோஜே வாஞ்சின் தோதா லாகோ பிராணிஜாத் அதாவது உலகின் தீமைகளின் இருள் ஒழிக்கப்பட வேண்டும் தர்மத்தின் கடமையின் சூரியன் உலகம் முழுவதும் உதயமாகி ஒவ்வொரு உயிரினத்தின் விருப்பங்களும் நிறைவேறட்டும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது நம் அனைவரின் பக்தியும் நம் அனைவரின் முயற்சியும் சந்தியானேஸ்வர்ஜியின் இந்த உணர்வுகளை நிச்சயமாக நிறைவேற்றும் இந்த நம்பிக்கையுடன் நான் மீண்டும் ஒரு முறை அனைத்து துறவிகளையும் வணங்குகிறேன் விட்டோபாவின் பாதங்களை வணங்குகிறேன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண ஹரி જય જય રામકૃષ્ણ હારી